இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய ப்ராடக்ட்டும் எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களை நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். காரணம், எல்லாருக்கும் இது ஒரு ஆசையாகவும் இருக்கிறது, இல்லை இது ஒரு லட்சியமாகவும் இருக்கிறது. ஸோ நம்ம ப்ராடக்ட்டும் ஒரு நாள் எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னு. அப்படி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஈஸியாக இருக்கிறது, ஆனால் அதை சேல் படுத்தணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொண்டு செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த விதத்தில் மிஸ்டர் திலீப் பாபு, இவங்க நிறுவனத்தோட பேர் எஸ்டி எக்ஸ்போர்ட், இது தேனியிலேங்கிறது. நாங்களும் இதே போல் எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக பல நாடுகளுக்கு விஜயம் செய்து அங்கேருந்து எந்த விதத்தில் செய்யலாம் அப்படின்ற முறையில் ஆரம்பித்தது தான் இந்த நிறுவனம் அப்படின்னு சொல்கிறார். கடந்த 8 வருடமாக இந்த நிறுவனம் சிறப்பாக நடைபெறுகிறது, 7 இடங்களில் எங்களுக்கு ஆஃபீஸும் இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கார். இப்போது நீங்கள் உங்கள் ப்ராடக்டை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது அனுப்ப முடியுமா முடியாதா, இதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, அப்படி அனுப்பணும்னா இதுக்கு என்னெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டி வரும், இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கிறோம். சார், இதெல்லாம் எங்களுக்கு ரெடியாகவே கரெக்டாகவே இருக்குது, ஆனால் அனுப்ப முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அனுப்புவதற்கான முயற்சி நாங்கள் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அது தவிர்த்து வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு தேவையான இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி சேர்ந்த மிஷினரிஸ் எல்லாம் வேணும்னா நாங்களே எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி உங்கள் இடத்துக்கு டோர் டெலிவரியே கொடுப்போம் அப்படின்னு விஷயங்களையும் சொல்கிறார். அப்புறம் சில பல சக்ஸஸ் ஸ்டோரியும் இதில் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ உங்களுடைய கனவும் நிறைவேறுமா, இல்லை எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம முன்னெடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். என்னோடய பேர் பியாரிலால், பிபென்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் மதிய வணக்கம். என்னுடைய பெயர் திலீப் பாபு. நாங்கள் எஸ்டி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தேனியில் வச்சுருக்கோம். 8 வருஷமாக 2016லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். நான் சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து ஒரு வேலைக்காக போய் அங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் 2016. இன்றைக்கி 8 வருஷம் ஆயிடுச்சு. எங்கக்கிட்ட இப்போ 7 கம்பெனி இருக்குது. ஸோ துபாயில், மாலத்தீவில், இந்த மாதிரி வெளிநாடுகளில் போய் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நம்ம புதுசாக ஃபார்ம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தேவைகளை புரிஞ்சிக்கிட்டு இந்தியாவிலேருந்து அந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே நிறையா பேர், இதான் என்னோடய ஃபஸ்ட்டு மீட்டிங் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம்ன்றதில். இங்கே நிறையா பேர் அவங்கவுங்களோட ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க நிறையா பேரோட சொல்கிற கடைசி கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நிறையா புது புது என்கொயரிஸ் வருது, லைக் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து என்கொயரி வருது. நாங்கள் அதை இப்போ நாங்கள் செல் பண்ண ஆரம்பிக்கிறோம், இப்போ நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஏதேனும் இருந்ததுன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் எங்கள்கிட்ட இருக்குது, எங்களுக்கு என்கொயரிஸ் வருது, நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்காக அந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்போம். எங்களுடைய கம்பெனி நேமில் இந்த ஃபெசிலிட்டி வந்து நாங்கள் உங்களுக்கு இங்கேருந்து செஞ்சு கொடுப்போம். இதே மாதிரி புதுசாக மிஷினரி எடுக்கிறீங்க, இந்தியாவில் இல்லாத ஒரு மிஷினரி, ஒரு கிச்சன் ஐட்டம் ஸ்பேரோ, ஏதோ ஒரு மைக்ரோ ஓவனோ, ஏதோ ஒரு ஐட்டம் உங்களுக்கு இங்கே இந்தியாவில் கிடைக்கல, ஒரு ஸ்பேர் ஐட்டம் கிடைக்கல, இது வெளிநாடுகள்லேருந்து கம்மியான ரேட்டில் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, அந்த பொருளையும் நாங்கள் உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து எங்களுடைய பேரில் இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு டோர் டெலிவரி மூலமாக உங்கள் கையிலேருந்து கொடுப்போம். நாங்கள் அந்த ஃபெசிலிட்டி நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம். இதனால் வந்து உங்களுக்கு எந்த நாட்டில் எந்த பொருள் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ப்ராடக்ட் ஜென்யூனாக என்ன ஏதுன்றதை எங்களுடைய ஏஜென்சி மூலமாகவே நாங்கள் செக் பண்ணி அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு இந்தியாவில் கொண்டு வந்து சேஃபாக கஸ்டம்ஸ் கிளியரன்ஸும் முடித்து உங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் பொருட்படுத்துகிறோம். இதன் மூலமாக உங்களுக்கு வந்து வெளியில் யார்கிட்டையும் பணம் கொடுக்க வேண்டிய ரிஸ்க் குறையுது. இதே தான் உங்களுக்கு வெளிநாடுகளில் எக்ஸ்போர்ட் பண்ண பொழுதும் பார்ட்டி யாருன்னு தெரியாமல் பொருளை நம்ம அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பணம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படாமல் இங்கேருந்து நாங்கள் உங்களுக்கு எல்லா டாக்குமெண்டேஷன் கிளாரிஃபை பண்ணி கவர்மெண்ட் மூலமாகவே உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்து அந்த பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லா டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு கிளியராக கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுப்போம். இதன் மூலமாக உங்கள் பொருளும் சேஃப்டியாக ரீச் ஆகும். அதே மாதிரி அங்கே இருக்கவங்கிட்டருந்து கரெக்டாக பேமெண்ட்டையும் நாங்கள் கலெக்டாக கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் இந்த ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம். இந்த கம்பெனி மூலமாக எங்களுக்கு வந்து நிறையா பையர்ஸ் ரெடியாக இருக்காங்க, புது புது ப்ராடக்ட் கேட்குறாங்க, ஆனால் எங்ககிட்ட வந்து சப்ளையர்ஸ் தான் இங்கே கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய கான்டாக்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு நிறையா சப்ளையர்ஸ் கிடைக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். நிறையா புது புது பொருளை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணுன்றத ட்ரை பண்ணுறோம். அது ஃபுட் சம்மந்தமாகவோ, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாகவோ, கெமிக்கல்ஸ், வேறு கிச்சன் ஐட்டம்ஸ், கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், மிஷினரிஸ், இந்த மாதிரி என்ன சார்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் உங்ககிட்ட ரெஃபரன்ஸ்லேயோ லிங்க்லேயோ இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம். நாங்கள் அந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் டீட்டெயிலை நாங்கள் வந்து அதை ஃப்ளோ பண்ணி பண்ணுறோம். நாங்கள்
இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லா சாதாரண பேக்கிங்கும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு சில பேக்கிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது, எஃப்எஸ்ஏ சர்டிஃபிகேஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம ஃபுல் அக்வரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் எக்ஸ்போர்ட்டுக்கு பெர்மிஷனே கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, எனக்கு இது எப்படி க்ரோ பண்ணுன்னு தெரில, இது எந்த வகையில் இது எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஐடியா இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்டோட பேக்கிங் எல்லாத்தையும் நாங்களே சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபெசிலிட்டியும் பண்ணி தரோம். நாங்கள் எங்கள் கம்பெனி மூலமாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் செஞ்சிக்கலாம். நீங்கள் எல்லா நாட்டிலையுமே மெயினாக இருக்கிற டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபுட்டு சம்மந்தமான டிமாண்ட் இருக்கும், அப்புறம் இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான டிமாண்ட் இருக்கும். எல்லா இடத்துலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய நடந்துகிட்டு இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் டிமாண்ட்ஸ் எப்போவுமே இருக்கும். அது போக ஃபுட்டு சம்மந்தமான நம்ம புதுசு புதுசாக இப்போ லான்ச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ நல்ல டிமாண்ட் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. நிறைய ஃபுட் டிமாண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் சிசில்ஸ் நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கு வந்து அவசரமாக ஒரு 3 நாளில் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக நாங்கள் வந்து சீசல்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு இங்கேருந்து நம்ம வந்து பூ ரெடி பண்ணி மாலை ரெடி பண்ணி இங்கேருந்து சப்ளை பண்ணி கொடுத்தோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாகவும் ஒரு ஈவெண்ட்டாகவும் நேரம் தேவையாக இருந்துச்சு. அந்த இது செஞ்சு கொடுத்தோம். ஒரு ஜேசிபி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப பெரிய டிஃபிகல்ட்டி, எல்லா கம்பெனியும் முடியாது அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ண ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கை இங்கேருந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து அந்த பொருளை அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி அது மால்தீவ்ஸ் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சப்ளை பண்ணி கொடுத்தோம். நன்றி. யாரோட பொருள்லாம் நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வெளிநாட்டில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறையா பேருக்கு இந்த எந்தெந்த பொருள் இந்தியாவிலேருந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்னோடய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் என்ன ஏதுன்றது. நீங்கள் கேட்கக்கூடிய பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன விதமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி நாங்கள் உங்களுக்கு திரும்ப வாட்ஸ்அப்லேயே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். நாங்கள் நன்றி. என்னுடைய நம்பர் 9566658910. என்ன நண்பர்களே, இந்த காணொலி முழுமையாக பார்த்தீங்களா? மிஸ்டர் திலீப்பாபு அவங்க நிறுவனத்தின் மூலமா எந்த விதத்தில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த நிறுவனத்தை நடத்திட்டுருக்குறோம், அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு எந்தெந்த விதத்துலலாம் நாங்கள் உதவுவோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருந்திருப்பார். ஸோ இதை சார்ந்து ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலோ சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறோம். மறக்காமல் பாருங்கள், உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க. இது போல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் பேச இருக்கிறாங்க, அதனால் எல்லா வீடியோஸையும் பாருங்கள், அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் கிளம்புறேன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.